वेलकम टू टारगेट 180 आईएएस अकाडमी இப்ப நாம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல பொருளியல்ல 5th லெசன் அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் சோ இதுல வந்து பார்ட் 2 முடிய பாத்துறோம் முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி நிர்ணயம் சோ இப்ப பார்ட் 3 பார்க்கலாம் ஒரு முற்றுரிமையாளர் இறுதிநிலை செலவை விட இறுதிநிலை வருவாய் அதிகமாக இருக்கும் வரை MR greater than MC தொடர்ந்து உற்பத்தி செய்து விற்கின்றனர் समनिலை உற்பத்தியானது MC equal MR இந்த புள்ளிக்கு மேல் உற்பத்தியாளர் தனக்கு நட்டம் ஏற்படும் என்பதை எதிர்பார்த்து விற்பனை வந்து நிறுத்தி கொள்வார் அனுமானிக்கப்பட்ட உதாரணத்தை இங்கு காண்போம் சோ ஒரு முற்றுரிமையாளர் வந்து இறுதிநிலை செலவை விட இறுதிநிலை வருவாய் அதிகமாக இருக்கும் வரை MR greater than MC தொடர்ந்து உற்பத்தி செய்து விற்கின்றாங்க அவரது சமநிலை உற்பத்தியில வந்து பார்த்தோம்னா MC equal MR வந்து இந்த புள்ளிக்கு மேல் உற்பத்தியாளர் தனக்கு நட்டம் ஏற்படுதோ என்பதை எதிர்பார்த்து விற்பனை வந்து நிறுத்தி கொள்றாங்க அனுமானிக்கப்பட்ட உதாரணத்தை வந்து இங்க பார்க்கலாம் TR equal 100Q minus 4Q square TC equal Q cube minus 18Q square plus 91Q plus 12 ஆகவே AR equal 100 minus 4Q MR equal 100 minus 8Q AC equal Q स्क्वायर माइनस 18Q प्लस 91 प्लस 12 बाय Q MC इक्वल 3Q स्क्वायर माइनस 36Q प्लस 91 सो Q इक्वल 3 ஆக உள்ள போது AR इक्वल வந்து 100 माइनस 4 सो ब्रैकेट 3 इक्वल 88 AC इक्वल 3 स्क्वायर माइनस 18 मूणु प्लस तनूती प्लस पन मू मूणु वो मूं टाइम पर वो मैनस् पद मूणा पर नालु प्लस तनूती प्लस नो मूने वो पन्े वो मूणा वहता नालु ईक्वल MR ईक्वल 100 माइनस 8 मूणु ईक्वल 76 MC ईक्वल 3 इंटू 3 स्क्वायर माइनस 36 3 प्लस 91 27 माइनस 36 வந்து 3 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 108 प्लस 91 சோ ஈக்குவல் 10 மேற்கான வரைபடத்தின் படி பார்த்தோம்னா 3 அலகு உற்பத்தி விற்பனை வந்து செய்யப்படுது அதாவது MR MC ஐ விட அதிகமாக இருக்கும் வரை உற்பத்தி வந்து நடக்குது முற்றுரிமை நிறுவனம் சமநிலை MR ஈக்குவல் MC ஆகவும் இருக்கும் வரை உற்பத்தியை மேற்கொள்ளும்போது அப்போது விலை வந்து 88 ஆகவும் இருக்கு சமநிலை உற்பத்தியில பார்த்தோம்னா ஒரு முற்றுரிமை நிறுவனம் எவ்வாறு லாபம் பெறுது என்பதையும் பார்க்க சராசரி வருவாய் வந்து கோடு மற்றும் சராசரி செலவு கோட்டை வந்து பயன்படுத்துறாங்க சமநிலை உற்பத்திக்கான 3 அலகிற்கு வந்து சராசரி வருவாய் வந்து 88 ஆகும் முற்றுரிமையில் விலைபேதம் விலை பேதம் காட்டும் முற்றுரிமை என்பது ஒரு பொருளுக்கு பல்வேறு வாடிக்கையாளரிடம் பல்வேறு விலையை பெறுவதாகும் விலையை பற்றி கண்டு கொள்ளாத நுகர்வோரிடம் அதிக விலை வந்து வசூலிக்கப்படுது விலையை பற்றி கவனமாக இருக்கும் நுகர்வோருக்கு குறைவான விலை வந்து நிர்ணயிக்கப்படுது ஸோ விலை பேதம் காட்டும் முற்றுரிமையில் என்னன்னா ஒரு பொருளுக்கு வந்து பல்வேறு வாடிக்கையாளர்களெல்லாம் பல்வேறு விலை வந்து பெறாங்க ஸோ வாங்கிட்டு போவாங்க விலையை பற்றி கண்டு கொள்ளாத நுகர்வோரிடம் வந்து அதிக விலை வந்து வசூலிக்கப்படுவாங்க விலையை பற்றி கவனமாக இருக்கும் வந்து सो नुगरवर्क कुछ विले वह निर्णय पेदम का वह विलेपेदम का मूं वह तनि नबर पेदम पल विधान विले पल्व नबर सो उदारण पाता रैल पय मूत कुमें कटी वह सलुग अलीपेदमन और पल्व इंडिया पल्व विले वो निर्णय உதாரணமாக ஒரு புத்தகத்துக்கு வந்து இந்தியாவிற்குள் ஒரு விலையும் அதே புத்தகத்து வந்து வெளிநாட்டுல வேறு விலை வந்து கொடுத்து வாங்குவாங்க இதன் அடிப்படையில் தான் சீனா தன் பொருட்களுக்கு குறைவான விலை வந்து நிர்ணயித்து இந்திய சந்தையில வந்து குவிக்கறாங்க இந்திய தொழில்களான கடிகாரம் மற்றும் பொம்மை தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு பயன் அடிப்படையில் பேதம் ஒரு பண்டத்தின் பயனின் அடிப்படையில் பல்வேறு விலைகள் வந்து பெறறாங்க உதாரணமா தமிழ்நாடு மின்சார வாரி வந்து மின் நுகர்வை வீட்டுக்கு பயன்படுத்துறது விலை குறைந்த விலையும் அதே மின்சாரத்தை வந்து கடைகள் மற்றும் தொழிற்சாலைக்கு பயன்படுத்தினா வந்து அதிக விலை வந்து வசூலிக்கப்படுது விலை பேதத்தின் நிலைகள்
விலை பேதம் காட்டுதல் எல்லா முற்றுரிமை அங்காடிகளிலும் பரவியிருக்கு. ஏசி பிகு கூற்றுப்படி பார்த்தோம்னா மூன்று வகையான பேதம் காட்டுதல் உள்ளது. ஸோ ஏசி வந்து பிகு கூற்றுப்படி பார்த்தோம்னா மூன்று வகையான பேதம் காட்டுதல். ஸோ இது முக்கியம். முதல் நிலை விலை பேதம் காட்டுதல் வந்து வாங்குபவர் அதிகபட்சமாக எவ்வளவு விலை வந்து தர முன் வருவாரோ அந்த விலையை அவரிடம் வசூலித்து விடுவது தான் முதல் நிலை விலை பேதமாகும். இது முழு பேதம் காட்டுதல் எனப்படும். இந்த விலை வந்து நுகர்வோர் எச்சத்தை முற்றிலுமாக எடுத்து விடுவாங்க. இது நுகர்வோரை அதிகபட்ச சுரண்டல் வந்து குறிக்கிறது. இதனை வந்து முழு நிறைவு பேதம் காட்டும் முற்றுரிமை என ஜோன் ராபின்சன் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இது முக்கியம். ஸோ வாங்குபவங்க வந்து அதிகபட்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளவு விலை வந்து தர முன் வருவாங்களோ அந்த விலையை வந்து அவரிடம் வசூலித்து விடுவது தான் ஸோ முதல் நிலை விலை பேதம் ஆகுது. இது முழு பேதம் காட்டுதல் எனவும் அழைக்கப்படுது. இந்த விலை நுகர்வோர் வந்து எச்சத்தை முற்றிலுமாக எடுத்து விடுவாங்க. இது நுகர்வோரையும் அதிகபட்ச சுரண்டலை வந்து குறிக்கிறது. இதனை முழு நிறைவு பேதம் காட்டும் முற்றுரிமை என ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜோன் ராபின்சன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது முக்கியம். இரண்டாம் நிலை விலை பேதம் காட்டுதல். நுகர்வோர் உற்பத்தியில் ஒரு பகுதியை மட்டும் விற்பனையாளர் உறிஞ்சினால் அது இரண்டாம் நிலை பேதம் என ஆகும். ஜோன் ராபின்சன் வந்து இதை நிறைகுறை பேதம் காட்டும் முற்றுரிமை எனவும் அழைக்கிறாரு. ஸோ நிறைகுறை பேதம் காட்டும் முற்றுரிமை என அழைக்கிறவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோன் ராபின்சன். ஸோ இது முக்கியம். நிறைகுறை பேதம் காட்டும் முற்றுரிமை என அழைக்கப்படுபவர் ஜோன் ராபின்சன். ஸோ இதன்படி வாங்குபவர் வந்து பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு குழுவிடம் இருந்து பல்வேறு விலைகள் வந்து வசூலிக்கப்படுறாங்க. உதாரணமாக பார்த்தோம்னா திரையரங்குகளில் ஒரே படத்திற்கு பல்வேறு வகுப்புகளுக்கு வந்து பல்வேறு விலை வசூலிக்கிறாங்க. திரையரங்குகளில் வந்து முதல் வகுப்பின் முதல் வரிசைக்கும் இரண்டாம் வகுப்பின் கடைசி வரைக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதில்லை. ஆனால் முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு கட்டணத்திற்குள்ள மிகுந்த வேறுபாடு இருக்குது. மூன்றாவது நிலை விலை பேதம். முற்றுரிமையாளர் வந்து அங்காடியை துணை அங்காடிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு விதமாக விலையை பெறுறாங்க. இது குழுக்கள் வந்து வயது, இனம் மற்றும் இடத்தை பொறுத்து தான் பிரிக்கப்படுது. உதாரணமாக பார்த்தோம்னா ரயிலில் பயணம் கட்டணம் முதியவரிடம் குறைவாக பெறுறாங்க. மாணவர்களுக்கு வந்து பொருட்காட்சி மற்றும் கண்காட்சிகளுக்காக ஸோ கட்டணத்தில் வந்து தள்ளுபடி வழங்கப்படுது. குவித்தல். குவித்தல் என்றால் ஒரு முற்றுரிமையாளர் வந்து தனது உற்பத்தி பண்டத்திற்கு உள்ளூர் அங்காடியில் வந்து அதிக விலையும் வெளியூர் அங்காடியில் வந்து ஒரு குறைந்த விலையும் நிர்ணயிப்பதாகும். இதனால் வந்து ஒரு நாடு தன்னுடைய உற்பத்தியை அடுத்த நாடுகளுக்கு வந்து விரிவுபடுத்துவதாகும். இது பன்னாட்டு விலை பேதம் காட்டுதல் எனப்படும். ஸோ இது வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா பன்னாட்டு விலை பேதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதனால் இந்திய தொழில்கள் எல்லாம் நசுங்குது. உதாரணமாக பார்த்தோம்னா இந்தியாவில் மின்னணு சாதன அங்காடி சீனாவில் வந்து மின்னணு பொருட்கள் வந்து நிரப்பப்பட்டுள்ளது. ஸோ குவித்தல்னால் ஒரு முற்றுரிமையாளர் வந்து தனது உற்பத்தி பண்டத்திற்கு வந்து உள்ளூர் அங்காடியிலே அதிக விலைக்கும் வெளியூர் அங்காடியில் பார்த்தோம்னா குறைந்த விலை வந்து நிர்ணயிக்குது. ஸோ இதனால தான் ஒரு நாடு வந்து தன்னுடைய உற்பத்தியை அடுத்த நாடுகளுக்கு வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இது ஸோ எப்படி அழைக்கிறாங்கன்னா பன்னாட்டு விலை பேதம் காட்டுதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதனால் இந்திய தொழில்கள் எல்லாம் ஸோ முடங்கப்படுது. உதாரணமாக பார்த்தோம்னா இந்தியாவில் மின்னணு சாதன அங்காடி சீனாவில் வந்து மின்னணு பொருட்களால் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. முற்றுரிமை போட்டி. முற்றுரிமை போட்டியில் பார்த்தோம்னா பல நிறுவனங்கள் வந்து வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களை வந்து உற்பத்தி செய்து விற்பார்கள். ஒரே உபயோகத்திற்கான பண்டங்களை வந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கிடையே போட்டி வந்து நிலவுது. ஆனால் நிறைகுறையாக இருக்கும் எந்த ஒரு விற்பனையாளருமே விலையிலோ அல்லது உற்பத்தியில் வந்து வேறு நிறுவனத்தை வந்து ஆதிக்கம் செலுத்த இயலாது. எனவே முற்றுரிமை போட்டி என்பதுனால் எண்ணற்ற நிறுவனங்கள் வந்து பதிலீடு உடைய பண்டங்களை வந்து விற்பதை குறிக்குது. ஸோ முற்றுரிமை போட்டியில் பார்த்தோம்னா பல நிறுவனங்கள் எல்லாம் வேறுபடுத்தப்பட்டு பண்டங்களை வந்து உற்பத்தி செய்து விற்பாங்க. ஒரே உபயோகத்திற்கான பார்த்தோம்னா பண்டங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இடையேயும் போட்டி ஸோ நிலவும். ஆனால் நிறைகுறையாக இருக்கும் எந்த ஒரு விற்பனையாளருமே விலையிலோ அல்லது உற்பத்தியில் வந்து வேறு நிறுவனத்தை வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது. எனவே முற்றுரிமை போட்டினா எண்ணற்ற நிறுவனங்கள் எல்லாம் பதிலீடு உடைய பண்டங்களை வந்து குறிப்பது தான் குறிக்குது. ஸோ முற்றுரிமை போட்டி என்றால் என்ன கேட்கலாம். ஸோ இது முக்கியம். முற்றுரிமை போட்டியின் இயல்புகள். முற்றுரிமை போட்டியின் முக்கிய இயல்புகள். எண்ணற்று வாங்குவோர் மற்றும் விற்போர். ஸோ அதிகமாக வாங்குவாங்க மற்றும் விற்பவங்க. நிறுவனங்கள் விலை நிர்ணயிக்க முடியுமாதனால் அவர்களே தங்கள் பண்டத்திற்கு வந்து விலை நிர்ணயிப்பாங்க. ஸோ அவங்களே தங்கள் வந்து பொருள்களுக்கு வந்து விலை வந்து நிர்ணயிப்பாங்க. நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி செய்த பண்டங்களை வந்து மற்றவர்களின்
பண்டங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்ட முயற்சிப்பது தான் முற்றுரிமை போட்டியின் முக்கிய அம்சமாக இருக்குது. தொழிலில் உள்ள நுழைய மற்றும் வெளியேற நிறுவனங்களுக்கு வந்து ஒரு தடையும் இல்லை. ஒவ்வொரு நிறுவனமுமே தன் உற்பத்தி பண்டத்தின் விற்பனை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதிக விற்பனை செலவை வந்து மேற்கொள்கிறாங்க. விலையல்லா போட்டி ஒவ்வொரு நிறுவனமும் சுதந்திரமான விலை கொள்கையை வந்து பின்பற்றுது. ஸோ விலையல்லா போட்டி வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் வந்து சுதந்திரமாக விலை கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. முற்றுரிமை போட்டியின் விலை மற்றும் உற்பத்தி நிர்ணயம். முற்றுரிமை போட்டி அங்காடியில் விற்பனையாளர்கள் இலாபத்தை வந்து லாபத்தை உச்சப்படுத்துவதற்காக எம்ஆர் வளைகோடு எம்சி வளைகோட்டின் மேல் இருக்கும் வரை உற்பத்தி வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்நிலை தொடர்ந்து எம்சி ஈக்குவல் எம்ஆர் ஆகும் வரை வந்து விற்பனை தொடருது. முற்றுரிமை போட்டி அங்காடியில் பார்த்தோம்னா தேவைக்கு ஓடானது கீழ் நோக்கி சரிந்து செல்லுது. ஒன்றுக்கொன்று நெருங்கிய பதிலீட்டு பண்ணங்கள் இருக்கும். தேவைக்கோடு வந்து நெகிழ்ச்சியுடையது. முற்றுரிமை போட்டியில் வேறுபாடுடைய பண்ணங்களை வந்து வேறுபட்ட விலையில் வந்து விற்பனை செய்வதையும் குறிக்குது. ஒவ்வொரு நிறுவனமுமே கீழ்கண்டவற்றை சரி செய்து சமநிலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. விலை மற்றும் வெளியீடு, தயாரிப்பை வந்து சரி செய்கிறது, விற்பனை செலவை வந்து சரி செய்கிறது. ஸோ இதுதான் முற்றுரிமை போட்டியில் வேறுபாடுடைய பண்ணங்கள். குறுகிய கால சமநிலை. எப்படி ஒரு முற்றுரிமை போட்டி நிறுவன விலை மற்றும் உற்பத்திக்கிடையே வந்து சமநிலை அடைகிறது? எம்சி ஈக்குவல் எம்ஆர் ஆக இருக்கும் பொழுது தான் லாபம் வந்து உச்சமாக இருக்கும். ஸோ குறுகிய கால சமநிலையில் எப்படி ஒரு முற்றுரிமை போட்டி வந்து நிறுவனம் விலை மற்றும் உற்பத்திக்கிடையே வந்து சமநிலை அடையுது? ஸோ எம்சி ஈக்குவல் எம்ஆர் பார்த்தோம்னா லாபம் வந்து உச்சமாக இருக்குது. ஸோ இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. வரைபடத்தில் ஓஎம் என்பதுன்னா சமநிலை உற்பத்தி. ஸோ ஓஎம்னா சமநிலை உற்பத்தி. ஓபினா சமநிலை விலை, மொத்த வருவாய்னா ஓஎம், கியூபினா மொத்த செலவு, ஓஎம்ஆர்எஸ். ஸோ எனவே மொத்த லாபம் வந்து பிக்யூஆர்எஸ். இது குறுகிய காலத்தில் வந்து கிடைக்கும் அபரிமிதமான லாபமாகும். ஆனால் வேறுபட்ட வருவாய் மற்றும் செலவு நிலைகளில் வந்து முற்றுரிமை போட்டி நிறுவனம் நட்டமும் அடையுது. ஸோ இந்த வரைபடத்தில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகள் வந்து அதிக நெகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுது. ஸோ ஏஆரும் எம்ஆர் வந்து அதிக நெகிழ்ச்சியுடன் காணப்படுது. இ என்ற புள்ளியில் வந்து சமநிலை அடையுது. ஸோ எங்கே வந்து சமநிலை அடையுதுன்னா இ, அதாவது அங்கே எம்சி ஈக்குவல் எம்ஆர் ஆகவும் மற்றும் எம்சி கோடு வந்து எம்ஆர் கோட்டை வந்து கீழே இருந்தவும் வெட்டுது. ஸோ எம்சி கோடு வந்து எம்ஆர் கோடு வந்து கீழே இருந்து வெட்டுது பாருங்கள். அப்போது சமநிலை உற்பத்தி வந்து ஓஎம் ஆகவும் சமநிலை விலை வந்து ஓபி ஆகவும் இருக்குது. நிறுவனத்தின் மொத்த வருவாய் ஓஎம் கியூபி, நிறுவனத்தின் மொத்த செலவு ஓஎம் எல்கே, எனவே மொத்த நஷ்டம் பிக்யூஎல்கே. இந்த நிறுவனத்திற்கு குறுகிய காலத்தில் வந்து நட்டத்தை அடைந்திருக்கிறது. நிறுவனம் மற்றும் குழுக்களின் நீண்ட கால சமநிலை மற்றும் முழு சமநிலை. குறுகிய காலத்தில் முற்றுரிமை போட்டி நிறுவனம் அபரிமிதமான லாபம் அல்லது நட்டம் பெறுது. ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தோம்னா தொழில் புதிய நிறுவனங்கள் வந்து உள்ளே வருவதனால ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் எல்லாம் அபரிமிதமான லாபம் வந்து துடைத்தெடுக்கப்படுது. எனவே புதிய நிறுவனங்கள் வந்து உள்ளே நுழைவதாலும் நட்டமடைந்த நிறுவனங்கள் எல்லாம் வெளியேறுவதனால தான் இயல்பு லாபமே கிடைக்குது. ஸோ நீண்ட காலத்தில் நெருங்கிய பதிலீட்டு பண்ணங்கள் கிடைப்பதால் ஏஆர் கோடு வந்து அதிக நெகிழ்ச்சி உள்ளதாக அல்லது தட்டையாக இருக்குது. ஸோ இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. வரைபடத்தில் சமநிலையானது இ என்ற புள்ளியில் ஏற்படுது. சமநிலை வந்து இ என்ற புள்ளியில் வந்து ஏற்படுது. ஓஎம்னா சமநிலை உற்பத்தி, ஓபினா சமநிலை விலை, ஓபி அல்லது எம்கியூனா சராசரி வருவாய், எம்கியூ அல்லது ஓபினா சராசரி செலவு ஆகவும் இருக்கும். எனவே நீண்ட காலத்தில் முற்றுரிமை போட்டியில் வந்து நிறுவனம் ஏஆர் ஈக்குவல் ஏசி மற்றும் எம்சி ஈக்குவல் எம்ஆர் ஆகவும் உள்ள போது சமநிலை வந்து அடையுது. இது நிறுவனம் இயல்பு லாபம் அடைவது வந்து குறிக்குது. ஏஆர் கோடுனா நீண்ட கால சராசரி செலவு கோட்டிற்கு தொடுகோடாகவும் கியூ என்ற புள்ளியில் வந்து அமையுது. ஸோ பாக்ஸில் பாருங்கள், குறுகிய கால சமநிலைக்கு ஒரே நிபந்தனை எம்சி ஈக்குவல் எம்ஆர். நீண்ட கால சமநிலைக்கு வந்து இரண்டு நிபந்தனைகள் இருக்குது, எம்சி ஈக்குவல் எம்ஆர் மற்றும் ஏசி ஈக்குவல் ஏஆர். ஸோ இது முக்கியம். முற்றுரிமை போட்டியில் வீண் செலவுகள். பொதுவாக முற்றுரிமை போட்டியில் வந்து ஐந்து வகை வீண் செலவுகள் வந்து காணப்படுது. ஸோ எத்தனை வீண் செலவுகள் காணப்படுதுன்னா முற்றுரிமை போட்டியில் ஐந்து வகை. வீணாக்கப்பட்ட சக்தி. வீணாக்கப்பட்ட சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு தான் வீணாக்கப்பட்ட சக்தி. நீண்ட காலத்தில் வந்து நிறுவனங்கள் குறைந்த அளவு சராசரி செலவு இருந்தாலும்
உத்தம அளவு வந்து உற்பத்தியை விட வேண்டுமென்ற குறைந்த அளவு உற்பத்தி செய்யப்படுது. இவ்வாறாக செயற்கை பற்றாக்குறை வந்து ஏற்படுத்தி வந்தும் விலையை வந்து உயர்த்துது. முற்றுரிமை போட்டியில் பார்த்தோம்னா இந்த அளவு சக்தி வீணாக்கப்படுவதாக கருதப்படுது. ஸோ எம்எஃப் அளவு வந்து உற்பத்தி வீணாக்கப்பட்ட சக்தியாகும். ஓஎஃப் அளவுனா உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் சமுதாயத்திற்கு அதிக பண்டங்கள் குறைந்த விலையில் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ வீணாக்கப்பட்ட சக்தி என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா, உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு தான் வீணாக்கப்பட்ட சக்தி. இந்த நீண்ட காலத்தில் வந்து நிறுவனங்கள் குறைந்த அளவு சராசரி செலவு இருந்தாலும் ஸோ உத்தம அளவில் வந்து உற்பத்தியை விட வேண்டுமென்றே குறைந்த அளவு உற்பத்தி செய்கிறாங்க. இவ்வாறாக செயற்கை பற்றாக்குறை வந்து ஏற்படுத்தி விலையை வந்து உயர்த்துறாங்க. முற்றுரிமை போட்டியில் இந்த அளவு சக்தி வீணாக்கப்படுவதாக கருதப்படுது. ஸோ அடுத்து வேலையின்மை. முற்றுரிமையாளர் போட்டியில் நிறுவனங்கள் உத்தம உற்பத்தி அளவை விட குறைவாக உற்பத்தி செய்வதனால் வளங்களை முழுமையாகவும் பயன்படுத்துவதில்லை. எனவே உற்பத்தி திறன் முழுமையாக பயன்படுத்துவதில்லை. இதனால் வந்து மனிதர்களுக்கு வேலையின்மை ஏற்படுகிறது. ஸோ வேலையின்மைனா முற்றுரிமையாளரெல்லாம் போட்டியில் நிறுவனங்கள் வந்து உத்தம உற்பத்தி அளவை விட குறைவாக தான் உற்பத்தி செய்கிறதுனால வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்துவதில்லை. எனவே உற்பத்தி திறன் முழுமையாகவும் பயன்படுத்துவதில்லை. இதனால் வந்து மனிதர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் ஏற்படுது. விளம்பரம். முற்றுரிமை போட்டியில் போட்டியின் காரணத்தினால் விளம்பரத்திற்காக அதிக பணம் வந்து செலவிடப்படுவாங்க. வீண் விளம்பரங்களினால் நுகர்வோருக்கு வந்து விலை வந்து அதிகரிக்கிறது. விளம்பரங்களில் உண்மையற்ற தகவல் மூலம் ஸோ நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படுவது நடக்குது. ஸோ இப்போ வந்து விளம்பரம் செய்கிறதுனால அதிக பணம் வந்து செலவிடப்படுறாங்க. வீண் விளம்பரங்களினால் நுகர்வோருக்கும் விலை வந்து அதிகரிக்குது. விளம்பரங்களில் வந்து உண்மையும் இருக்குது. ஸோ உண்மையற்ற அந்த தகவல் மூலம் வந்து நுகர்வோரும் ஏமாற்றப்படுறாங்க. பல்வேறு விதமான பண்டங்கள். முற்றுரிமை போட்டியில் ஒரே பையனுக்கு பல்வேறு விதமான பண்டங்களை வந்து அறிமுகப்படுத்துவது மற்றொரு வீண் செலவாகவும் இருக்குது. பண்ட அளவு, வடிவம், பாணி மற்றும் வண்ணத்தால் வந்து வேறுபடுத்தப்படுது. குறிப்பிட்ட வகையான பண்டமே போதுமானதாகவும் இருக்குது. மேலும் சில வகையில் பார்த்தோம்னா அதிக அளவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறதுனால ஒவ்வொரு பண்ட உற்பத்திக்கான செலவும் குறைவாக இருக்குது. ஆனால் இங்கு பல வகையான பண்டங்கள் வந்து குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ எதுலன்னு பார்த்தோம்னா பல்வேறு விதமான பண்டங்களில். ஸோ அடுத்து செயல்திறன் குறைந்த நிறுவனங்கள். முற்றுரிமை போட்டியில் செயல்திறன் குறைந்த நிறுவனங்கள் தமது இறுதிநிலை செலவை விட அதிக விலை வந்து வசூலிக்கிறாங்க. இத்தகைய நிறுவனங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் நுகர்வோர் வந்து பெரும்பாலும் உணர்ச்சி தூண்டுதலால் இத்தகைய நிறுவன பொருட்களை வந்து வாங்குறதுனாலையும் திறமை குறைவான நிறுவனங்களை வந்து வெளியேற்ற முடிவதும் இல்லை. மேலும் திறமையான நிறுவனங்கள் எல்லாம் நுகர்வோரை கவரும் வகையில் வந்து விளம்பரம் செய்ய போதிய அளவு வந்து செலவு செய்வதில்லை. இதெல்லாம் திறமை குறைமையான நிறுவனங்களை வந்து வெளியேற்ற முடிவதும் இல்லை. ஸோ 2017 ஆண்டிற்கான நோபல் பரிசு பெற்ற ரிச்சார்ட் டேலார் வந்து குறிப்பிட்டது போல தான் நுகர்வோர் உணர்ச்சி வயப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்களே அன்றி பகுத்தறிந்து வந்து செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் சொல்லுதுன்னா நோபல் பரிசு பெற்ற ரிச்சார்ட் தேலார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா 2017. ஸோ இது முக்கியம். பகுத்தறிவான முடிவுகளை எல்லாம் மேற்கொள்ள செய்வது ஒரு மனமாகுது. உணர்ச்சி வயப்பட்ட முடிவுகளை வந்து மேற்கொள்ள காரணமாகவும் இருப்பது ஸோ இதயமாகும். பாக்ஸில் பாருங்கள், வாங்குவோர் முற்றுரிமை. ஒரு அங்காடி அமைப்பில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்க ஒருவரே இருந்தால் அது வாங்குவோர் முற்றுரிமை எனப்படும். சில பண்டங்களுக்கு வந்து ஒருவரே வாடிக்கையாளராகவும் இருப்பதனால அந்த அங்காடியில் வந்து வாங்குபவர் மிகுந்த சக்தியுடன் வந்து காணப்படுவார். முற்றுரிமையும் வாங்குபவர் முற்றுரிமையும் ஒரே போல் இருந்தாலும் வாங்கும் வந்து முற்றுரிமையாளர் அங்காடியின் தேவை பக்கத்திலும் முற்றுரிமையாளர் வந்து அங்காடியின் அழிப்பு பக்கத்திலும் வந்து ஆதிக்கத்துடன் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு அங்காடி அமைப்பில் பார்த்தோம்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்க ஒருவர் வந்து இருந்தால் அது வாங்குவர் முற்றுரிமை எனப்படுது. சில பண்டங்களுக்கு வந்து சில பொருட்களுக்கு வந்து ஒருவரை வாடிக்கையாளராகவும் இருப்பதனால அந்த அங்காடியில் வந்து வாங்குபவரும் மிகுந்த சக்தியுடையவராகவும் காணப்படுவார். முற்றுரிமையும் வாங்குபவர் முற்றுரிமை வந்து ஒரே போல் இருந்தாலும் வாங்கும் முற்றுரிமையாளர் வந்து அங்காடியின் தேவை பக்கத்திலும் முற்றுரிமையாளர் வந்து அங்காடியில் அழிப்பு பக்கத்திலும் வந்து ஆதிக்கத்துடன் இருக்கிறாங்க. இருமுக முற்றுரிமை என்னும் அங்காடியில் ஒரு உற்பத்தியாளர் மட்டும் இருப்பார். ஸோ இருமுக முற்றுரிமை என்னும் அங்காடியில் ஸோ எத்தனை விற்பனையாளர் இருப்பாங்க? ஒரு உற்பத்தியாளர் மட்டும் இருப்பாங்க. ஸோ இது முக்கியம். இருமுக முற்றுரிமையில் எத்தனை உற்பத்தியாளர் இருப்பாங்கன்னா ஒரு உற்பத்தியாளர். இருவர் முற்றுரிமை
இந்த வகை அங்காடி தனிப்பட்ட இரு விற்பனையாளர்களை கொண்டுள்ளது. இரண்டு விற்பனையாளரும் தனித்து செயல்படுத்துவதுடன் அவர்களுக்கு எந்தவிதமான ஒப்பந்தமும் கிடையாது என அனுமானிக்கப்படுகிறது. இருவர் முற்றுரிமையில் இருவரும் விலை மற்றும் உற்பத்தியை மாற்றும் சுதந்திரம் பெற்றிருப்பர். ஒரு விற்பனையாளர் வந்து தன் நடவடிக்கையால் தன் எதிரி பாதிக்கப்படவில்லை என நினைத்து கொள்வார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா தன் விலையை வந்து நிர்ணயிப்பார். ஸோ இந்த வகை அங்காடியில் பார்த்தோம்னா தனிப்பட்ட இரு விற்பனையாளர்களை வந்து இது கொண்டுள்ளது. ஸோ இருவர் முற்றுரிமையில் இரண்டு விற்பனையாளருமே தனித்து செயல்படுத்துவதுடனும் அவர்களுக்கு எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது எனவும் அனுமானிக்கப்படுது. இருவர் முற்றுரிமையில் பார்த்தோம்னா இருவருமே விலை மற்றும் உற்பத்தி வந்து மாற்றும் சுதந்திரம் பெற்றிருப்பாங்க. ஒரு விற்பனையாளர் மற்றும் தன் நடவடிக்கையால் தன் எதிரி பாதிக்கப்படவில்லை என நினைத்து கொள்வாங்க. அதன் அடிப்படையில் தான் தன் விலையை வந்து நிர்ணயிக்கிறது. இருவர் முற்றுரிமையின் பண்புகள். ஒவ்வொரு விற்பனையாளருமே போட்டியாளரின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகளை முழுமையாக அறிந்திருப்பாங்க. இரண்டு விற்பனையாளரும் உடன்பாடு செய்திருப்பர். அவர்கள் முறையற்ற கழுத்தறுக்கும் போட்டியில் வந்து ஈடுபடலாம். உற்பத்தி பண்டங்களின் வேறுபாடு இல்லை. அவர்கள் தங்கள் உற்பத்தி பண்டத்திற்கு நிர்ணயிக்கும் விலை அதிக லாபம் பெறுவதற்காகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு விற்பனையாளருமே போட்டியாளரின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் வந்து முழுமையாக அறிந்திருப்பாங்க. இரண்டு விற்பனையாளருமே உடன்பாடு செய்திருப்பாங்க. அவர்கள் முறையற்ற கழுத்தறுக்கும் போட்டியில் வந்து ஈடுபடுறாங்க. உற்பத்தி பண்டங்களின் வந்து வேறுபாடு இல்லை. அவர்கள் தங்கள் உற்பத்தி பண்டத்திற்கு நிர்ணயிக்கும் விலை வந்து அதிக லாபம் பெறுவதற்காகவே இருக்குது. சில்லர் முற்றுரிமை. சில்லர் முற்றுரிமை அங்கடையில் சில நிறுவனங்கள் வந்து ஒரே மாதிரியான அல்லது வித்தியாசமான பண்டங்களை உற்பத்தி வந்து செய்யும். உதாரணமாக பார்த்தோம்னா எண்ணெய் மற்றும் வாயு. சில்லர் முற்றுரிமை போட்டியில் எத்தனை நிறுவனங்கள் என்பதை குறிப்பிட முடியாது. சில நிறுவனங்கள் இருப்பதனால தான் ஒரு நிறுவனத்தின் நடவடிக்கை மற்ற நிறுவனங்களின் நடவடிக்கைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க எண்ணெய் மற்றும் வாயு. சில்லர் முற்றுரிமையின் இயல்புகள். சில பெரிய நிறுவனங்களே அங்காடி முழுவதிலும் உற்பத்தி மற்றும் வந்து தேவையை கட்டுப்படுத்தும். ஸோ பெரிய நிறுவனங்களில் பார்த்தோம்னா அங்காடி முழுவதிலுமே உற்பத்தி மற்றும் வந்து தேவையை கட்டுப்படுத்துகிறாங்க. நிறுவனங்களுக்குள் சார்ந்திருத்தல். ஸோ ஒரு நிறுவனத்தில் விலை மற்றும் உற்பத்தி அளவை நிர்ணயிக்கும் முடிவுகள் எல்லாமே போட்டி நிறுவனம் எடுக்கும் முடிவுகளை சார்ந்ததாக அமையுது. குழு செயல்பாடு. சில்லர் முற்றுரிமை நிறுவனங்கள் அனைத்துமே தமக்குள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸோ குழுவாக செயல்படுறவங்க வந்து நிறுவனங்கள் அனைத்திலுமே தமக்குள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்திருக்கும். விளம்பர செலவில் பார்த்தோம்னா சில்லர் முற்றுரிமையாளர் விளம்பரம் அல்லது உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்தி தனது விற்பனை வந்து அதிகரிப்பாங்க. பண்டத்தின் தன்மை. நிறைவு சில்லர் முற்றுரிமை என்பதுனா ஒரே விதமான பொருள் உற்பத்தி செய்வதையும், நிறைகுறை சில்லர் உற்பத்தி என்பது பலவிதமான பொருட்கள் உற்பத்தி செய்வதையும் குறிக்கும். ஸோ பண்டத்தின் தன்மையில் பார்த்தோம்னா நிறைவு சில்லர் முற்றுரிமை என்பதுனா ஒரே விதமான பொருள் உற்பத்தி செய்வதையும், நிறைகுறை சில்லர் உற்பத்தி என்பதுனா பலவிதமான பொருட்கள் உற்பத்தி செய்வதையும் குறிக்குது. மாறாத விலை. விலையை வந்து மாற்றி அமைப்பது என்பது இந்த அங்காடியில் வந்து கடினம். ஸோ இதுலனா மாறாத விலையில் சில்லர் முற்றுரிமையில் வந்து விலையை மாற்றாமலும் இருப்பதற்கு காரணம் எதிராளிகளின் போட்டி பற்றிய அச்சமாகும். ஸோ சில்லர் முற்றுரிமையில் விலையில் வந்து மாற்றாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா எதிராளிகளுடைய போட்டி பற்றிய அச்சம். பல்வகை அங்காடிகளின் இயல்புகள். ஓர் ஒப்பீடு. இயல்புகள். நிறைவு போட்டி, முற்றுரிமை, முற்றுரிமை போட்டி. உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் பார்த்தோம்னா நிறைவு போட்டியில் எண்ணற்றவர்கள், முற்றுரிமையில் ஒருவர் மட்டும், முற்றுரிமை போட்டியில் அதிகம். உற்பத்தியின் தன்மை. ஓர் இயல்பானவை, முழுமையான பதிலீட்டு பண்டம், தனித்துவமானவை. ஸோ தனித்துவமானவை பல்வேறு விதமான பண்டம். விலை மீது கட்டுப்பாடு. அங்காடி விலையை வந்து ஏற்பாங்க. விலையை வந்து நிர்ணயிக்கிறது. முத்திரை அங்கீகாரம் மூலம் ஓரளவு கட்டுப்பாடு. உட்புகுதல் வெளியேறதில் தடையற்றது, தடையுள்ளது எளிது. லாபத்தில் குறுகிய காலம் மிகை லாபம், நீண்ட காலம் இயல்பு லாபம். முற்றுரிமை வந்து லாபம், குறுகிய காலம் அதிக லாபம், நீண்ட காலம் இயல்பு லாபம். அங்காடி பற்றி அறிதல் வந்து முழுவதும் பகுதி. ஏஆர் கோடுனா கிடைக்கோடு, எக்ஸ் அச்சிற்கு இணையானது. கீழ் நோக்கியது நெகிழ்ச்சி குறைவு, கீழ் நோக்கியது அதிக நெகிழ்ச்சியுடையது. விற்பனை அளவுனா அதிகம், நிறைவு போட்டி ஒப்பிடுகளில் குறைவு, கணிசம்.
விலைனா ஒரே மாதிரி விலை மற்றும் குறைவு அதிகம் மிதமான மற்றும் மாறுபட்ட விலைகள் அங்காடி சக்தினா இல்லை அதிகம் சிறிது தொகுப்புரை அங்காடி அமைப்பு அங்காடியின் பல்வேறு நிலைகள் மற்றும் பல்வேறு அங்காடியின் பண்புகள் பற்றி இந்த அத்தியாயத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு அங்காடி பொதுவாக நிறைவு போட்டு அங்காடி நிறைகுறை போட்டு அங்காடி எனவும் பிரிக்கப்படுது ஸோ அங்காடி வந்து இரு வகையாக பிரிக்கிறாங்க பொதுவாக நிறைவு போட்டி அங்காடி நிறைகுறை போட்டி அங்காடின்னு நிறைகுறை போட்டி அங்காடி முற்றுரிமை போட்டி இருவர் முற்றுரிமை சில்லர் முற்றுரிமை ஆகியவற்றை வந்து உள்ளடக்கியிருக்கு நிறுவனங்கள் வந்து லாபம் பெறுவது அந்நிறுவனங்கள் கடைபிடிக்கும் யுக்திகளை பொறுத்து தான் இருக்குது முற்றுரிமை அங்காடியில் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் தன்னுடைய முற்றுரிமை சக்தியின் அடிப்படையில் வந்து அதிக லாபம் பெறுறாங்க சொற்களஞ்சியம் சமநிலை சமநிலைனா நிறுவனம் மாறா நிலை அடைகிறது சமநிலை விலைனா பண்டத்தின் தேவையும் அளிப்பும் சமமாகும் விலை நிறுவனம்னா ஒரு தனி அமைப்பு உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி மற்றும் விற்பனை செய்தல் ஸோ நீண்ட காலம்னா உற்பத்தி காரணிகள் அனைத்தும் மாறக்கூடிய காலம் இறுதிநிலை வருவாய்னா ஓரளவு பண்டத்தை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் தான் இறுதிநிலை வருவாய் முற்றுரிமையாளர்னா ஒரு தனி விற்பனையாளர் மொத்த உற்பத்தியையும் வந்து கட்டுப்படுத்துபவர் இதற்கு நெருங்கிய பதிலீடு இல்லை ஸோ இதை தான் முற்றுரிமையாளர்னு சொல்கிறோம் விலை நிர்ணயிப்பவர்னா அங்காடியில் வந்து தனது பண்டத்திற்கு விலை நிர்ணயம் செய்யும் சக்தி தான் விலை நிர்ணயிப்பவர் விலை ஏற்பவர்னா நிறுவனம் தொழிற்சாலை நிர்ணயிக்கும் விலை வந்து ஏற்றல் ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது